வெண்ணிலா, இப்படி உன்னை சுத்திட்டு இருந்த எனக்கு இப்போ உண்மையில ஒரு வித காதலியே ஏற்படுத்தியிருக்க. இப்ப நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம். நீ நல்லா யோசிச்சு என் காதலுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல. நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். வரலன்னா என்ன பண்ணிருப்ப? அதான் எனக்கு தெரியல. நான் இந்த காலேஜுக்கு வந்ததே உன்னை பார்க்கதான். நான் சொல்றத இப்ப நீ நம்ப மாட்ட. ஒரு ஆணோட காதல ஒரு பொண்ணை ஏத்துக்கலன்னா அவனுக்கு 3 வழிதான் இருக்கு. 1 தாடி வளர்க்கறது, 2 தண்ணி அடிக்கிறது, 3வது எதுவுமே வேண்டான்னு தற்கொலை பண்ணிக்கிறது. இதே நிலைமை ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்டா? ஒரு பொண்ணோட காதல ஒரு ஆண் ஏத்துக்கலன்னா அவன் காதலை ஏத்துக்க வைக்க பல வழிகள் இருக்கு. எவ்வளவு வழி இருந்தாலும் அவகிட்ட இருக்கிற பவர்ஃபுல் வழியை யூஸ் பண்ண யாரா இருந்தாலும் தன் பக்கம் இழுத்துக்க முடியும். ஒரு பொண்ணு ஒரு பருவத்துக்கு அப்புறம் பெத்த தாய்கிட்ட கூட தன்னோட பிறந்த மேனையை காட்ட தயங்குவா. ஆனா மனசால ஒருத்தனை நினைச்சிட்டா தன்னோட மேனையை அவகிட்ட காட்ட தயங்க மாட்டா. அப்படி செஞ்சாவது தன்னோட காதலை ஏத்துக்க செய்வா. என்ன பதிலே சொல்லாம இருக்க? இவ்வளவு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே உங்க காதலை ஏத்துக்கலனா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை பத்தி என்கிட்ட ஏதேதோ சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப பயமுறுத்தினாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாரையும் ஒன்னா நம்ம காலேஜ்ல கூட்டி நம்ம காதல வெளிப்படுத்த போறேன். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. மென்டலா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லனா என்ன தைரியத்துல என்ன லவ் பண்றானு எனக்கே புரியல. அவனை மென்டல் சொல்லிட்டு கடைசியா நீ மென்டல் ஆயிடாத. அதாண்டி என்கிட்ட நடக்காத. அவன் என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு எனக்கு தெரியாதான். அந்த காதலுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியாதான். என்கிட்டயே காதலை பத்தி சொல்றான். முதல்ல என் காதலுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கே தெரியாது. இப்ப என்னடி செய்ய போற? நாளை காலேஜ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மொத்தமா வச்சு நாங்க 2 பேரும் காதலிக்கிறத பத்தி சொல்ல போறானோ. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல போறேன். நீ அவனை காதலிக்கிறேன்னு சொல்ல போறியா? அவனை நான் காதலிக்கிறது உண்மை. ஒரு சகோதரனா நான் அவனை காதலிக்கிறேன். இன்னையில இருந்து சந்தோஷனுடைய பிரதர் சொல்ல போறேன். இத சொல்லி முடிச்ச உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? படி சந்தோஷ், 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 இதை நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். சந்தோஷ், இதை நீ எனக்காக செஞ்சு முடிக்கணும். இதனை எனக்காக செஞ்சு முடிக்கணும். இதனை எனக்காக செஞ்சு முடிக்கணும். இப்பதான் அவ பழைய நினைவுகளை கிளறி விட்டு குழப்ப இருக்க. இந்த குழப்பத்துல அவ என்ன மென்டல் நினைச்சிட்டு இருப்பா. போக போக தான் நான் யாருன்னு அவ தெரிஞ்சுக்குவா. உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆனா அந்த விஷயத்தை நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வெண்ணிலாவை எதிர்பார்த்திருக்க மாட்டா. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கு நான் இந்த காலேஜ்ல நிறைவேற்றிக்க போறேன். வெண்ணிலாவை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவளுக்கு தெரியாது. அந்த காதலுக்கு இல்ல, அந்த அன்புக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கு புரியாது. இந்த காலேஜ்ல என்னோட காதலை பத்தி இல்ல, என்னோட அன்பை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரி இல்லையேன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தேன். வெண்ணிலாவ என்னோட சகோதரியா நினைச்சுடா காதலிக்கிறேன். இன்னையில இருந்து வெண்ணிலா என்னோட சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். இப்படி ஒரு காதல நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லடா. செருப்பால அடிக்காம வார்த்தையால அடிச்சிட்டான்டா. இது வரைக்கும் எத்தனை பேரை அவமானப்படுத்திருப்பா. அதுக்கெல்லாம் சேர்ந்து அவளை சரியா பழி வாங்கிட்டான்டா. சந்தோஷம் நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேன்டா. ஆனா இன்னைக்கு தூள் கிளப்பிட்டான்டா. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள், ஆனால் இங்கு காதலுக்கு கண் வந்து விட்டது. தான் தங்கை என்று தெரிந்தவுடன் அந்த மங்கை சிறகடித்து பறந்து விட்டான். இன்னையில இருந்து வெண்ணிலா என்னோட சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரே தான். ரொம்ப பயந்துட்டியா? அம்மாடி, இன்னும் நம்ம முடிச்சுட்டு இருக்கிற? ஓஹோ, அவன் உன்னை சகோதரின்னு கூப்பிட்டானே அதான் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏமா, அவன் ஏதாவது தப்பா கூப்பிட்டு இருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கலாம். அன்பா சகோதரின்னு தானே உன்னை கூப்பிட்டான். அது பிரச்சனை இல்ல டாடி. இப்ப போன் பண்ணி பயந்துட்டியான்னு கேக்குறான். நீ எதையோ நினைச்சு அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற. முதல்ல அவனை பத்தி நினைக்கிறத விடு. எவ்ரிதிங் will be all right. Understand? Go to sleep. Okay. இதுக்கு ஒரு விலை இருக்கு. இப்பதான் அவ பயப்பட ஆரம்பிச்சிருக்கா. கூடிய சீக்கிரத்திலேயே என் வேலையை தொடங்க போறேன். Excuse me. Yes. Mr. Sivaraman. அவர் பேரை சொல்ற அளவுக்கு க்ளோஸா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப உட்காருங்க, இப்ப வருவார். தேங்க்யூ. அம்மா வெண்ணிலா, அந்த பெர்மிஷன் புக் எங்கம்மா வச்ச? மாப்ள, வாட் a surprise visit. எப்ப வந்தீங்க மாப்ள? இப்பதான் வந்தேன். என்ன என்னமா அப்படி பாக்குற? மாப்பிள்ளை அடையாளம் தெரியலையா? என்னை பார்த்தா தானே அடையாளம் தெரிஞ்சுக்க. என்ன பொண்ணுமானே, மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவரை கவனிக்காம விட்டுருக்கீங்க. நான் புக் படிச்சுட்டு இருந்தேன் டாடி. என்ன பெரிய புக்? சாரி சொல்லு.